ஒற்றையா டென்த் ஸ்டாண்டர்ட் இந்த வருஷம் முடிக்கிறான். மார்க் 454, பேப்பர் ரெண்டு பேப்பர் வெரிஃபிகேஷன் போட்டிருக்கிறோம். தமிழில் 95, இங்கிலீஷ் 97, மேக்ஸில் செண்டம், இன்னும் ரெண்டு பேப்பர் வெரிஃபிகேஷன் போட்டிருக்கிறோம். எங்கள் பொண்ணு இதே ஸ்கூலில் படித்து நல்ல இதில் இருக்கான். ரெண்டு பொண்ணுங்க, முதல்ல ஒரு பொண்ணு இந்த ஸ்கூலில் படித்தான். என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்கூலை விட்டு நான் எங்கள் பாப்பா வெளியில் சேர்த்துல. இன்றைக்கி நல்ல ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் இயற்கை காற்றோட்டம், இயற்கையான மரச்செடிகள் நிறையா இருக்குது. குழந்தைங்கள எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதாவது குழந்தைங்கள எந்த அவங்க ஸ்டேஜுக்கு இறங்கி படிக்க வைக்கிறாங்க. இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களையும் வளர்த்துங்க. ஸ்கூல்லையும் பேரண்ட்ஸ் மாதிரி அவங்க வந்து பொழுதுனைக்கும் நம்ம எப்படி ஒரு குழந்தைகிட்ட அன்பாக இதாக நடந்துக்கிறோமோ அதே மாதிரி அவங்க டீச்சர்ஸும் பொழுதுனைக்கும் அன்பாக நடந்துக்கிறாங்க. எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் லெவலில் ஜூடோ, வாலிபால் ஒரு 3-4 மேட்சுக்கு டிஸ்ட்ரிக் லெவலில் போயிருக்கிறான். இன்றைக்கி வந்து இவங்க விளையாட்டில் நல்ல பிள்ளைங்களை ஆர்வம் காட்டுறாங்க. படிப்பை தவிர விளையாட்டுலேயும் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. என்ன உங்களால் நீங்கள் வந்து இந்த ஸ்கூலில் என்ன பொறுத்தவரை 100% ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் என் பேர் அக்ஷயா. நான் விவேகானந்தா பவனமந்திர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் எல்கேஜிலேருந்து 10th வரையும் படித்தேன். இந்த இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப். பிகாஸ் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்படின்னா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம கூட பேசுவாங்க. நம்ம அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசுவோமோ அவ்வளோ ஜாலியாக எல்லாத்துக்கிட்டையுமே பேசலாம். நம்ம பிரின்சிபல் சார் ஆகட்டும், மேம் ஆகட்டும், இங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. எப்பயுமே ஹாஷை என்கிட்ட பிஹேவ் பண்ணதில்லை. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அவங்க வந்து அன்பால் தான் புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி வந்து கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு மை ஸ்கூல் அண்ட் பிரின்சிபல் சார், மேம், டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.